மார்பில் விழும் மண்டை சிறப்பை உலகுத்தொழும் மனக்குகையில் சிறுத்தையலும் அவர்தாம் பெரியார் பெரியார் ஒருவர்தான் பெரியார் பெருமை கூறியார் அவர் போல் பிறர் யார் பெரியார் ஒருவர்தான் பெரியார் மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார் இங்கு மறப்பார் பெரியாரை தந்தையின் பெயரோ வெங்கடர் தாயின் பெயரோ சின்ன தாயம்மை இரண்டாவது மகனாக பிறந்திட்டார் ஈவேரா பெற்றவர்களுக்கு தெரியாது பிறந்தது சிசுவல்ல பகுத்தறிவு பசுவென்று செப்டம்பர் 17 1879 ஆண்டு இந்நாளில்தான் ஈரோட்டில் இன்னும் ஒரு சாக்ரட்டீஸை ஈன்றெடுத்தார் சின்ன தாயம்மை ராமனையே விமர்சிக்க போகின்ற வித்தகனுக்கு ராமன் என்றே பெயர் சூட்டினர் இறை பக்தியை மெதுவாய் ஊட்டினர் ஆமாம் அவர்தான் அர்த்தமற்ற சம்பிரதாயங்களை சமாதியாக்க வந்த சாமானியன் ஆமாம் அவர்தான் திராவிடன் இழந்திருந்த மானத்தையும் மரியாதையும் மீட்டெடுக்க போராடிய போராளி 6வது வயதில் ராமனை திண்ணைப் பள்ளியில் சேர்த்தனர் மற்ற சாதியினரோடு ஒட்டும் உறவும் கூடாது தந்தை பணித்தார் குழந்தை மனதிற்குள் சிரித்தார் உயர் சாதியினர் வீட்டில் தண்ணீர் குடிப்பதை தவிர்த்தார் தாழ்த்தப்பட்டோர் வீட்டில் தாகத்தை தணித்தார் புழங்க கூடாது என்று சொன்ன வீடு சென்று நட்பு கொள்வார் வீட்டாரை எதிர்த்து நில்வார் பள்ளிக்கு செல்வதாலே பல பேருடன் பழக்கம் பிற சாதியினருடன் புழக்கம் அம்மாவின் மனம் வருத்தப்பட்டது பள்ளிக்கு செல்வது நிறுத்தப்பட்டது தொடர் நற்றிணையின் வெற்றிப்படிகள் கல்வி வரை இலவச கட்டாய கல்வி எனும் தீர்மானங்களை கொண்டு வந்து புகழ்யூட்டினார் கோவில் உள்ள தெருவில் ஆடு செல்லலாம் மாடு செல்லலாம் நாயும் செல்லலாம் ஆனால் ஈழவர்கள் செல்லக்கூடாது என்று கேரளத்தின் தீண்டாமை தலைவர் தாடிய போது மக்களின் இழிவு துடைக்க வைக்கம் எனும் ஊர் சென்றார் போராடி வென்றார் அதனால் அவரை எல்லோரும் வைக்கம் வீரர் என்றனர் நாம் படித்ததும் படிப்பதும் இட ஒதுக்கீடாலே வேலை பெற்றதும் பெறப்போவதும் இட ஒதுக்கீடாலே இடஒதுக்கீடு கிடைத்தது யாராலே அது பகுத்தறிவு பகலவனாம் பெரியாராலே நாம் மருத்துவமும் பொறியியலும் படிக்க முடிந்தது எதனாலே குலக்கல்வி திட்டம் ஒளிந்தே போனது அதனாலே குலக்கல்வி திட்டம் புகுத்தப்பட்டது ராஜாஜியாலே அது பல போராட்டங்களால் ஒழிக்கப்பட்டது பெரியாராலே பெண்ணுரிமை போராளி பெரியார் ஆணும் பெண்ணும் சமம் ஆண்களுக்குள்ள உரிமைகள் பெண்களுக்கும் வேண்டும் என்றார் பெரியார் அவர் பெண் குலத்திற்கு செய்த நன்மைகளை பாராட்டியே பெண்கள் அவரை பெரியார் என்று சிறப்பித்தனர் அதுவரை பெரும் ஈவே ராமசாமியாக இருந்த அவர் பெண்களால் தான் பெரியாரானார் யார் எதை சொன்னாலும் நம்பாதே ஏன் எதற்கு எப்படி என்று கேள் நானே சொன்னாலும் உன் அறிவுக்கு சரி என்றால் ஏற்றுக்கொள் இல்லை என்றால் கேட்காதே என்றார் பெரியார் என்னிடம் எந்த பற்றுமே இல்லை என்னிடம் இருப்பது மாநில பற்று மட்டுமே என்றார் பெரியார் நான் எப்பொழுதும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமே போராடுவேன் என்றார் பெரியார் தந்தை பெரியார் தமிழன் மூளையை உழுத கலப்பை சிந்தனை விதை விதைத்து சுயமரியாதை நீரூற்றி பகுத்தறிவு உரம்பிட்டு சமூக நீதி பயிர் வளர்த்த புரட்சி விவசாயி கடவுள் இல்லை என காரண காரியத்தோடு கருத்துரைத்த கருஞ்சட்டை கதிரவன் உடைநாற்று மடிக்கின்ற மூட பழக்கத்தின் முதுகெலும்பை முறித்திட்ட முற்போக்கின் முன் மாதிரி ஆரியத்தின் ஆணி வேரை அடியோடு பித்தெறிந்த ஆணி பேரலே பார்ப்பனிய நச்சுப்பாம்பின் பல்லை உடைத்திட்ட பல் கஞ்சால கைத்தடி பெண்ணுரிமை பேசுகின்ற புத்துலக போராளி தனி மனித ஒழுக்கமே தலை சிறந்ததென சொல்லிட்ட தமிழர் தலைவன் பயை கண்டு அஞ்சிடாத பகுத்தறிவு பேரொளி நாங்கள் மானமுடன் வாழ்வதற்கு எங்கள் வாழ்வில் வந்துதித்த மறையாத பகலவன் அறிவும் மானமும் மனதற்கு அழகென்றாய் ஆரியத்தின் ஆணி வேரை அடியோடு பித்தெறிந்தாய் இனமானம் காப்பதற்காய் இறுதி வரை களம் கண்டாய் ஈவே ராமசாமி ஆகிய நீ பெரியாராய் எம்மா
நின்றாய். உதவாத கடவுள் சாதி மதம் எப்பொழுதும் வேண்டாம் என்றாய். ஊர் ஊராய் பயணம் சென்று பகுத்தறிவு பேசி நின்றாய். எவர் எதை சொன்னாலும் ஆராய்ந்து பார் என்றாய். ஏன் எதற்கு எப்படி என்றே எப்போதும் கேள் என்றாய். அல்லூர் ஐயனின் வள்ளுவத்தை மக்களிடம் கொண்டு சென்றாய். ஒழுக்கமே உயர்ந்ததென ஓங்கியே உரைத்திட்டாய். ஓயாமல் தமிழனுக்காய் ஓடி ஓடி உழைத்திட்டாய். அவுடதம் மிக பெண் கல்வி கட்டாயம் வேண்டும் என்றாய். அஃது இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது சரியாய் என்றாய். நமக்காக அள்ளும் பகலும் உழைத்திட்ட தந்தை பெரியார் டிசம்பர் 24, 1973 ஆண்டு தமது 94 வயதில் நம்மை விட்டு மறைந்தார். நானும் பெரியாரை படிக்க ஆரம்பித்து விட்டேன். ஆகையால் நானும் பெரியாரின் எழுத்தை தான்.